தனுசு ராசியில் அனுமான் அவர் நட்சத்திரம் இருக்க மூலம், மூலங்கிறது ஆஞ்சி நட்சத்திரம். அதாவது தனுசு ராசிக்காரங்கள் ஆஞ்சின வழிபாடு சாலை சிறந்ததுன்னு ஒரு வருஷம் இருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஆறில் இருந்தால் நம்மளே போய் பள்ளத்தில் உழுவ மாதிரி இருக்கும். மதி விதி, இது விதி, இது விதியை மதிய அளவில் நம்ம வந்து அறிவால் வென்று ஆகணும். விதியை வேலை தர்றாங்களா, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா? இளைஞர்களுக்கு, இளைஞர்கள் நிச்சயம் இந்த ஆண்டு வேலை கிடைக்குங்க. இந்த ஆண்டு எவ்வளோ புறா நெருக்கடி இருந்தாலும் இளைஞர்கள் சமுதாயத்துக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் திருமண யோகம் அள்ளி கொடுக்க ஒன்றும் பயில. இளைஞர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடும். ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1/5/2024 நடைபெற்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்ட்டு நம்ம அந்த வரிசையில் இன்னைக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குன்ட்டு ஜோதிடஞானி ஆன்மீக ஜோதிடர் திரு மனோகரன் ஐயா வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள. தனுசு ராசியில் குரு பயிற்சி பலன் என்ன என்பதை பார்ப்போம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். அந்த குரு எங்கே இருக்கார், ஆறில் உட்காந்துருக்கார். ஆறில் உட்காந்து தொழில் சாந்தத்தை பார்க்குறார், தொழில் வித்தியாசம் கிடைக்கும். விரைய சாந்தத்தை பார்க்குறார், சுபவரையும் ஏற்படும். இந்த கல்யாணம் காட்சி போக்குவரத்து சுபவரையும் ஏற்படும். ரெண்டாம் வீட்டை பார்க்குறார், ரெண்டாம் வீடனா முகந்தனா வாக்கு குடும்ப சாந்தத்தை பார்க்குறார். அந்த குரு வந்து எப்படி இருந்தாலும் பார்க்கல, ராசிக்கு அதிபதியே ஆறில் இருக்கார். ராசிக்கு அதிபதி ஆறில் இருக்கார் தான். ஆறில் இருந்தால் நம்ம வந்து கடன் வாங்கணும், கவலைப்படணும், கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும். ராசிக்கு நாலாம் அதிபதி மீனம், அதுவும் குரு தான். விவசாயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. நாலாம் இடம் வாகனம் வசதி, அதுவும் ஆறில் இருக்கார். ஆக இந்த குரு பேச்சு முடிவு வரைக்கும் குரு நமக்கு தொழில் சாந்தத்தை பார்த்தாலும் வருமானத்தை பார்த்தாலும் உடனே ஜாக்கிரையை பார்த்துக்கணும். நாலாம் இடம் நெஞ்சு சாந்த ஜாக்கிரையை பார்த்துக்கணும். சில பேர் இந்த குரு பேச்சு, இந்த 100 குரு பேச்சு வரத்துக்குள்ளே இந்த மனையை விட்டு ஒதுங்கி பிரிஞ்சு கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவமானங்கள் ஏற்படும். நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார் தனுசு ராசிக்கு. தனுசு ராசிங்கிறது காலப்புருஷ தத்துவப்படி 9வது ராசி. 9வது இடம் அப்படின்னு பார்க்கணும்னா மேஷம் அசுபதி, ரிஷபம் பரணி. அசுபதி பரணி இப்படி நட்சத்திர பலன் எண்ணி வரும்போது தனுசு ராசி 9வது ராசி. அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ஆயில்யங்கிறது புத நட்சத்திரம், பெருமாள் ராமர் வில்லு, அதுதான் வில்லு, வில்லு வடிவம் கொடுத்துருக்குது. அதனால் அந்த தனுசு ராசியில் நிறைய இவர் இருக்கார் நம்ம அனுமான். அவர் நட்சத்திரம் இருக்க மூலம், மூலங்கிறது ஆஞ்சி நட்சத்திரம். அதாவது தனுசு ராசிக்காரங்கள் ஆஞ்சின வழிபாடு சாலை சிறந்ததுன்னு ஒரு வருஷம் இருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஆறில் இருந்தால் நம்மளே போய் பள்ளத்தில் உழுவ மாதிரி இருக்கும். ஆறில் இருக்கிறதுனால அவமானப்படுற மாதிரி இருக்கும். மதி விதி, இது விதி, இது விதியை மதிய அளவில் நம்ம வந்து அறிவால் வென்று ஆகணும். விதியை மதிய அளவு பண்ணணும். நாலாம் உடன் பார்க்க நம்ம பெற்ற ஈண்ட தாய் கூட நமக்கு பகை ஆவாங்க. நாலாம் உடன் பார்க்கணும் போகனா குடி வீடு கிணறு நீர்ப்பாசனம் சுகசனம் அனைத்தும் பகையாக இருக்குது. ஆனால் தொழிலுக்கு இப்போ தொழிலுக்கு பாதிப்பில்லை, தனத்துக்கு பாதிப்பில்லை. இருந்தாலும் பார்க்கணும் அவமானங்கள் நிறைய படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆண்டு ஃபுல்லாக தனுசு ராசிக்காரங்கள் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதை இருப்பது நல்லது. 3வது இடம் இளைய சகோதரஸ்தானம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. 8வது இடம் குரு பார்ப்பதனால அவர் இளைய சகோதரஸ்தானம் உங்களை வச்சு வீடு வாசல் கட்ட வாய்ப்பு உண்டு, நெருக்கடி தளரும். இருந்தாலும் இளைய சகோதரஸ்தானம் விசுவாசம் இருக்காது அப்படின்னு பார்க்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு மூணு சம்மந்தப்பட்ட கடன் ஏற்படும். இந்த வருஷம் ஏற்பட்டு ஆகும் 3 விதமான கடன். அது என்ன கடனுங்கிறது அந்த குருவுக்கு தான் தெரியும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு புத்திராக்காரன் குரு, குருவே புத்திர பிள்ளைகள் நம்ம மேலே கோச்சிக்கும். பிள்ளைகள் நமக்கு பார்க்கணும் கண்டுக்காமல் இருக்கும். ஆக தனி வரமாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வருஷம் குரு பேச்சு வர வரைக்கும் நம்மளை நாமே நிதானமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. தாய் தந்தை தாய் தாய் தாய்க்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை, தந்தைக்கு பாதிப்பு இல்லை. இந்த ராசிநாதன் தான் பார்க்க ரொம்ப பாதிக்கப்படுவார். காசு வந்தாலும் தொழில் வருமானம் வந்தாலும் உடனே மிகவும் ஜாக்கிரதை பார்த்துக்கணும். உடனே பாதிக்கும். ஏன்னா 4வது சுகஸ்தானம் ஆறில் இருக்கார். லக்னாதிபதி ராசிக்கு அதிபதி ஆறில் இருக்கார். ஆகினா ஆஞ்சநேய வழிபாடு சாலை சிறந்ததுங்க, ஒன்றும் பயம் இல்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போனாக்கா மனைவி விட்டு கொஞ்சம் ஒதுக்கி பிரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு இந்த ஒரு வருஷம் வரைக்கும். அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் திசா புத்திகள் பொறுத்து பலன் மாறலாம். இருந்தால் ராசி பிரகாரம் மனைவி விட்டு ஒதுக்கி பிரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. இல்லை மனைவி மார்க்கத்தில் கழகங்கள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சகோரசனம் இளைய சகோரசனத்துக்கு வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தும் கொடுப்பார் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்கள் இளைய சகோரசனம் இவரை வச்சு நல்லா பயன்படுத்தி பார்ப்பல பார்த்தீங்களா? ஆமாம். ஆகினால கடன் க
கவலை வம்பு வழக்கு இதில் மாட்டாமல் இருப்பது சால சிறந்தது. ஆமாம், ஒரு வருஷம் வரைக்கும் ஜாக்கிரா இருங்க. தனுசு ராசி பிராமணமான கௌரவமாக இருப்பார், கண்ணியமாக இருப்பார், யோக்கியமாக இருப்பார். தனுசு ராசிக்காரங்க அடுத்தவருக்கு உபதேசம் பண்ணுவார், அந்த மாதிரி உள்ளவர். அதனால் வந்து ஆஞ்சநேய வழிபாடு சால சிறந்தது. அதில் மூணு நட்சத்திரம் இருக்குது, அதனால் ஆஞ்சநேய வழிபாடு, ராமர் ஆஞ்சநேய வழிபாடு சால சிறந்தது. ஆமா, வில்லம்புனா கால தத்துவ புருஷப்படி தனுசு ராசி ஒன்பதாவது கட்டம். ஒன்பதாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசம், திருவாதிர, புறபூசம், பூசம், ஆயிலியம். ஆயிலியங்கிறது புதன் பெருமாள் நட்சத்திரம். ஆயிலின்னு போட்டாக்கா புதன் செருப்புன்னு போடுவான் விஷ்ணு, அதான் பெருமாள் ராமர் வில் வச்சிருக்காது. அதிலே பார்க்கணும் ஆஞ்சநேயர் அடங்கியிருக்கார் மூணு நட்சத்திரம். அதனால் அந்த வில் வடிவம் அவர் கொடுக்கப்பட்டது. ஜாதகத்தொழிலுக்கு பயம் இல்லை, தொழில் நல்லா இருக்கு, தொழிலுக்கு பாதிப்பே இல்லை. தொழில் பார்க்கணும்னா தொழில் சார்ந்த குரு பார்க்குறார், குரு பார்த்தா தொழில் வெற்றிமே வெற்றி கிடைக்கும். வியாபாரம் அதை இப்போ கன்னியை புதன், இப்போ கன்னியை வந்து புதன் மனை, கன்னியை வந்து குரு பார்க்கறனால தொழில் விருத்தி அம்சம் கிடைக்கும். கமிஷன், தரகு, வியாபாரம், கலைத்துறைகள் வெற்றி கிடைக்கும். சுகக்கேடு ஏற்படும் பார்த்துக்கேன், சுகக்கேடு. ஆமாம், மறுபடியும் மாதிரி சொல்கிறேன், தனுசு ராசிக்கூடையும் ஆறு இருக்கிறதுனால சுகம் சுகக்கேடு ஏற்படும். விவசாயத்தெல்லாம் தள்ளி போடுங்க, வாகனத்தெல்லாம் பயணம் செய்யாதீங்க. மருந்து ஆறாம் இடங்குது மருந்து, ஆறாம் இடங்குது வைத்தியம், ஆறாம் இடங்குது அவமானம், ஆறாம் இடங்குது வம்பு வழக்கு அடிதடி காயங்கள், கோர்ட்டு போகிறோம், கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் ஆறாம் இடம். அந்த மாதிரிலாம் இருக்காமல் இருக்குது. இது விதி, இதை நம்ம மதியால் வென்று ஜெயிக்கணும். ஆறாம் இடத்துல இருக்கனால அவமானப்படுறமா இருக்கும், கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க என்னத்தை தான் இந்த ராசி, தனுசு ராசிக்கார் குரு ஆறில் இருக்கனால அவரே எல்லாரையும் செய்வார். குழந்தை ஜாதகரோட குழந்தைகள் கண்டுக்காது. புத்திரக்காரகன் குரு, அந்த குருவே பார்க்கணும் ஆறில் இருக்கார். ஆனால் புத்தர் குழந்தைகள் கண்டுக்காதுங்க. வேளாமோட மனைவிக்கு பன்னெண்டு உட்காந்துருக்கார் குரு. மனைவி கூட இது பிரச்சனை ஏற்பட்டு உபராசிக்கு ஏழாமாவது பாலகாதிபதி. மனைவி விட்டு கூட பிரிஞ்சிருக்க கூட வாய்ப்புண்டு ஒரு சிலர் இருக்கு. ஆனால் நடக்க திசையை பொறுத்து பலன்கள் மாறும். அது மாறும், மாறும், மாறும். இப்போ பொது பலன் அது. ஆமாம், ராசிக்காரங்க இப்படி தான் சொல்ல முடியாது. பொது பலன் தவிர ஜாதகத்தில் திசைகள் நிறைய மாறும். அந்த கிரக அமைப்பு எங்கெங்கே உச்சம் ஆட்சி பெற்றிருக்கோம் அதை சரியாக இருந்தாக்கா இது ஒன்றும் பண்ணாது. ஆமாங்க, இருந்தாலும் அது சில நேரில் என்ன நினைக்கிறாங்க, பயமுத்தலை நம்ம உஷார் சொல்கிறோம் என்ன நல்ல திசை ஓடினாலும் ராசிநாதன் ஆறு இருக்கிறது நமக்கு சுகக்கேடு தான். ஆறாம்படம் அவமானம், ருண ரோக ஸ்தானம் வச்சுங்களா. அதே ராசிநாதன் ஆறில் இருக்கார். மறுபடியும் சொல்கிறேன், ராசிக்கு சுகாதிபதியும் குரு தான் மீனம், அவரும் ஆறில் இருக்கார். சுகக்கேடு ஏற்படும், நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆமாம், என்னத்தை வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுவான், இருந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். விவசாயம் அவருக்கு இவர் விரவிடக்கூடாது. வாகனம் கறவையெல்லாம் சரியாக இருக்காது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்க வந்து நாலாம் அதிபதி மனைவி இருக்காங்கள்ல, மனைவி தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் மனைவி மிதுனம், மிதுனத்துக்கு கன்னியை குரு பார்க்குறார். மனைவி விவசாயம் பண்ணலாம், மனைவிக்கு சுகம் கிடைக்கும், மனைவி எல்லா வேலையும் பார்க்கலாம். ஆமாம், மனைவிக்கு விவசாயம் வெற்றி கிடைக்கும். ஏன்னா மனைவி நாலாம் உடன் பார்க்கணும், சுகசாந்த குரு பார்க்குறார். அதனால் மனைவியே பார்க்கணும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், வாகனம் சிறப்பாக இருக்கும், வீடு வாசல் சிறப்பாக இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாமா? போகலாம், அருமையாக போகலாம், மூணு பயணம் போகலாம். நீங்கள் பேசாமல் மனைவி விட்டு ஒதுக்கி பிரிஞ்சு போகணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை போயிட்டு வந்துடலாம். வெளிநாடு போயிட்டு வந்தோம், வெளியூர், வெளிநாடு, வெளி தேசம்லாம் போயிட்டு வந்துடலாம். இப்போ பயணம் மூணு பயணம் கூட போயிட்டு வந்தோம், ஒரு வருஷத்துக்குள்ளே மூணு பயணத்துக்கு அதிகாரம் உண்டு, போயிட்டு வந்துடும். படிச்சுட்டு வேலை தர்றாங்களா, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா? இளைஞர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு வேலை கிடைக்குங்க. இந்த ஆண்டு எவ்வளோ புறா நெருக்கடி இருந்தாலும் இளைஞர்கள் சமுதாயத்துக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட. ஆமாம் ஆமாம், இளைஞர்கள்லாம் நிறைய திருமணம் நடக்கும், கை கூடும். திருமண யோகம் அள்ளி கொடுக்கும் ஒன்று பயணம் இளைஞர்களுக்கு. திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமணம் கூடும் அப்படின்னு பார்க்கணும்னாக்கா ஒன்றும் பாதிப்பு வேலை கிடையாது. கூர்மான வரைக்கும் பயணம் போயிட்டு வராங்கல்ல, அவங்களாம் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கும். நிச்சயம் பயன்படுத்தலாம். ஆமாம், கூட்டாளி இவருக்கு தான் கெடுவலை தவிர இவர் சேர்ந்த கூட்டாளிக்கு யோகம் அடிக்கும். ஏழாம் இடம் கூட்டாளி, ஏழாம் இடம் கூட்டாளின்னு பார்க்கணும் மிதுனம், அந்த மிதுனத்துக்கு நாலாம் வீட்டு குரூப் பார்க்குறார். அதனால கூட்டாளி வீடு வாசல் கட்டுவாப்புல. ஆமாம், இவரோட இவரோட இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் தொழில் நல்லாயிருக்கும், நெருக்கடி இருக்காது, வீடு வாசல் கட்டுவாப்புல. இவரோட சேர்ந்த கூட்டாளி இவர் ராசி அவருக்கு கூட்டாளி கிடைக்கும், கூட்டாளியெல்லாம் மேன்மைக்கு வந்துடுவாங்க. ஆமாம், பரிகார கல் அப்படின்னு பார்க்கணாக்க வந்து குருவோட கல்,
கனக புஷ்பாரத்தை போடுங்க. ஆமாம், மஞ்சள் துணி, மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கலாம், மஞ்சள் வேட்டி கட்டிக்கலாம், மஞ்சள் பேனா கூட வச்சுக்கலாம், மஞ்சள் நிற பேனா, மஞ்சள் கலர் பேனா சொல்லிக்குவாங்க, மஞ்சள் நிற கைக்குட்டை கர்ச்சி போட வச்சுக்கலாம். ஆமாம், குருவுக்கு நம்ம குரு வந்து ஒன்றும் செய்ய மாட்டார், குருவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. சிறந்த பரிகாரம் என்ன, எந்த கோயிலுக்கு போகலாம்? எந்த கோயிலுக்கு போகலாம்? குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணாக்கா ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபங்கிறது தெற்கு, அவங்க இருப்பிடத்துலேருந்து தெற்கு உள்ள சிவங்கோயிலில் குரு இருப்பார். அங்கே போக சொல்லுங்க. தெற்கு நோக்கி குருலாம் பார்க்க போனால் தெற்கு நோக்கி தான் இருப்பார் எல்லா கோயிலையும். சிவன் கோயிலில் அவங்க இருப்பிடத்துலேருந்து தெற்கு உள்ள சிவன் கோயிலில் குரு இருப்பார். அங்கே கும்பிட கும்பிட்றது ரொம்ப சால சிறந்தது. பக்காவாக இருக்கேன். குழந்தை தனுசு ராசி குழந்தைகள்லாம் பார்க்கோம்னா தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். குருவெல்லாம் பார்க்க உடனே கண்டுக்காதுங்க இந்த ஒரு வருஷம். ஆனால் கல்வியில் வல்லமை கொண்டு குழந்தைகள்லாம் வேலை கிடைக்கும், படித்த குழந்தைங்கள்லாம் வேலை கிடைக்கும், பட்டதாரிகளும் வேலை கிடைக்கும், அது நிச்சயம். நன்றி.